சுபாஷ் சந்திர போஸ் பெங்காலில் லாயராக இருந்த ஜானகிநாத் போஸ் மற்றும் பத்மாவதி தேவியோட 9வது மகனாக பிறந்தார். விவேகானந்தரின் சொற்பொழிவுனா சின்ன வயசுலேருந்தே போஸுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். சொல்லப்போனால் விவேகானந்தர் தான் அவரோட இன்ஸ்பிரேஷனே. லண்டனில் ஐசிஎஃப் அப்படிங்கிற சட்டப்படிப்பை எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் ஐஏஎஸ் மாதிரி ஒரு படிப்பை எடுத்து படிச்சுட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஐஏஎஸாக வேலை செய்ய கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாததால் அந்த பட்டத்தை வாங்காமலே இந்தியாவுக்கும் வந்துட்டார். இங்கே இருக்க காங்கிரஸோட கொள்கைகள் அவரை ரொம்பவே ஈர்த்து போக சிஆர்தாஸ் மூலமாக காங்கிரஸ்லேயும் இணையிறாரு. நேருவும் போஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 8 வருஷம்தான் டிஃப்ரெண்ட். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போஸ் அதற்கான பெரிய எதிர்ப்புனால ரிலீஸும் ஆகுறாரு. 1938 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸோட தலைவராகிறார் ஹரிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அந்த டைமில் ஆங்கிலேயரை வெளியே துரத்தி சட்டமன்றங்களை கைப்பற்றணும் அப்படின்னு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டமானது இந்திய மக்களிடையே வேகமாக பரவுது. சுபாஷ் சந்திர போஸ் மக்களிடையே நிறைய அன்பை பெற்று மக்கள் போஸை நேதாஜின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. நேதாஜி அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். காங்கிரஸில் காந்தி தலைமையில் மாநாடு ஒன்று நடந்தது. எதை பற்றின்னு பார்த்தா சுயாட்சி திட்டத்தை எதிர்த்து காந்தி அவரோட கருத்துக்களை சொன்னார். போஸுக்கு இந்த கருத்தில் உடன்பாடு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அதனால் அவருடைய எதிர்கருத்தை போஸ் பதிவு பண்ணுறாரு. காந்தி மற்றும் சில தலைவர்களுக்கு போஸோட கருத்தில் உடன்பாடு இல்லாதனால கருத்து வேறுபாடுகள் நிறைய வருது காந்திக்கும் நேதாஜிக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் காந்தி மற்றும் சில தலைவர்களுக்கு நேதாஜியின் மதவாதத்துக்கு எதிராக பேசுறது சுத்தமாக பிடிக்காம போகுது. இதனால் இவங்களுக்கு இடையே இருக்க கருத்து வேறுபாடு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. 1939 காங்கிரஸ் தலைவர்களுக்கான எலெக்ஷன் நடக்குது. அதில் நேதாஜி அவரோட நாமினேஷனை பதிவு பண்ணுறாரு. காந்தி போஸுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையாவை நாமினேட் பண்ணுறாரு. எலெக்ஷனில் சீதாராமையா படு தோல்வி அடைகிறாரு. போஸுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாகவும் அமையுது. ஆனால் இது காந்திக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாரு காந்தி. காந்தி தன்னையே வருத்திக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அந்த போஸ்ட்டையே ரிசைன் பண்ணிடுறாரு. நேதாஜி இதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை நிறுவுறாரு. இதனால் காங்கிரஸோட இணைஞ்சு பிரிட்டிஷோட ஆட்சியை எதிர்க்கலாம் அப்படிங்கிற கருத்தோடு ஆரம்பித்து ஆல் இந்தியாவோட ஹெட்டாக நேதாஜி இருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தலைமை வகித்தார். சுதந்திர இந்தியாவுக்கான போராட்டத்துக்காக நேதாஜி நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாங்க. செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, போலாண்ட், இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு போய் இந்தியாவுக்காக பலம் சேர்த்தாங்க. ஆஸ்திரியா பயணத்தில் தான் எமிலியை சந்தித்து காதல் வந்து 1937 கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அனிதா போஸ் அப்படிங்கிற பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. 2வது உலகப் போர் ஆரம்பித்த நேரம் பிரிட்டிஷ் இந்தியாவோட உதவியை கேட்டாங்க. ஆனால் போஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக மக்களை திரட்ட ஆரம்பித்தார். 1940 பிரிட்டிஷ் ரூலர்ஸ் போஸை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க. 2வது உலகப் போர் நேரத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி ரொம்பவும் பின்னடைவில் இருக்காங்க போரோட ஆரம்பத்தில். அந்த டைமை யூஸ் பண்ணிக்க நினச்ச பிரிட்டன் அப்புறம் மற்ற நாடுகளும் போஸுக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி வந்தாங்க. எப்படியாவது அந்த ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்ச போஸ் ஜெயிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சாரு. அதனால் உண்ணாவிரதமும் மேற்கொள்கிறாரு. மக்கள் போஸுக்கு ஆதரவாக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியும் அவரை ஜெயிலே வச்சுருக்காங்க. நவம்பர் மாதத்துலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது தொடரவே அவரோட உடல்நிலை மோசமாக போனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு புரட்சி போராட்டமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே போஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட இந்தியா விட்டு வெளியே போகணும்னு நினச்சார். 1941 ஜனவரி 15 இந்தியா விட்டு வெளியே போக நினச்சி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சாய்தீன் அப்படிங்கிற பேரில் ட்ரெயினில் பயணம் மேற்கொண்டு ஜனவரி 17 பாகிஸ்தானில் உள்ள பெஷாவருக்கு போய் சேர்றாங்க. அங்கே அவங்களோட 3 நண்பர்களோட பயணத்தை தொடர்றாங்க. இரவு நேரங்களில் மசூதிகளெல்லாம் தங்கி பயணத்தை மேற்கொள்கிறாங்க. காட்டு பகுதிகள் வழியாக நடந்து போகிறப்போ அந்த பக்கமாக இருந்த ரோட்டில் போன லாரி மூலிமா காபூலை சென்றடைகிறாங்க. ஆப்கானிஸ்தான் கேபிட்டல், அதுதான் காபூல். அங்கே இத்தாலி தூதரக அதிகாரிகளை சந்தித்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முடிவு தெரியுது. மார்ச் 18 இத்தாலிக்கு போக தயாராகிறாங்க. இத்தாலிக்கு ரஷ்யா வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஹிட்லர் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. ஹிட்லரை பார்க்க அவங்க 2 தடவை ட்ரை பண்ணியும் பெர்மிஷன் கிடைக்காம 3வது தடவை ஹிட்லரை பார்க்க அவங்கள்ட்டேருந்து அழைப்பு வருது.
ஹிட்லரை பார்க்க மாஸ்கோ போயிட்டு அங்கேருந்து பர்மன் ஜெர்மனியோட கேபிட்டலுக்கு போய் ஹிட்லரை சந்திக்கிறாங்க. அப்போது ஹிட்லர்கிட்ட இருந்து ஒரு பெரிய வரவேற்பு போஸ்க்கு கிடைச்சது. அப்போது ஹிட்லர் இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்காக உதவி பண்ணுறதா ஒத்துக்கிட்டாரு. ஹிட்லரோட சேர்ந்து ஜப்பான் இத்தாலி போன்ற நாடுகள் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. இரண்டாம் உலக போர் நேரத்தில் 4000 மக்களை வச்சு இராணுவமும் அமைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜப்பான் ஜெர்மனி கூட சேர்ந்து சிங்கப்பூரையும் கைப்பற்றிட்டாங்க. 1942 இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் ஆர்மி ஜப்பான் கிட்ட சரண்டரும் ஆகிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்து இந்தியாவோட சோல்ஜர்ஸை ஜப்பான் ஆர்மியில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது ஜப்பான் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவே நேதாஜி ஜப்பானோட உதவியால் இந்தியாவுக்கு சீக்கிரமாக சுதந்திரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் போகணும்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் ஜப்பானுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீர்மூழ்கி கப்பல் மூலயமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு போஸ். 1943 பிப்ரவரி 8 பயணத்தை தொடர்ந்து போகிறாங்க. நீர்மூழ்கி கப்பலில் போனால் பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட இருந்து செக்கப் பண்ணாமல் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்மூழ்கி கப்பலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆப்பிரிக்காவை ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் ஓஷனில் உள்ள மடகாஸ்கருக்கு போனாங்க. அங்கேருந்து இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவுலேருந்து ஜப்பான் போக தயாராகிறாங்க. ஜப்பானில் போஸுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது. தன்னோட ஆதரவை தர்றதாகவும் ஜப்பான் சொல்கிறாங்க. அங்கே இருந்து சிங்கப்பூர், சைனா, மலேசியா போன்ற நாடுகளுக்கும் போனார். எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது. எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்டை தர்றதாகவும் சொன்னாங்க. 1943 அக்டோபர் அனைத்திந்திய சுதந்திர இராணுவப்படை சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் நிறுவினார். அந்த இராணுவப்படையில் பெண்களும் இருந்தாங்க. ஜான்சி அப்படிங்கிற பெண்கள் படையில் சுமார் 1200 பெண்கள் இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் தலைவியாக தமிழ்நாட்டை சேர்ந்த லக்ஷ்மி சுவாமிநாதன் வழி நடத்தினாங்க. சுபாஷ் சந்திர போஸ் நிறைய வியூகங்கள் வகுக்கிறாரு புதுசு புதுசாக. இதெல்லாம் இராணுவ அதிகாரிகளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நேதாஜி சின்ன வயசுலேயே தேசிய இராணுவப்படை பயிற்சியில் பெரிய பெரிய வியூகங்கள் எல்லாம் கற்று வச்சிருக்காரு. இந்த இராணுவ படைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே நன்கொடை மூலமாக வாங்கினாங்க. குறிப்பாக பர்மாவில் 8 கோடி ரூபாய் கிடைச்சது இந்த சுதந்திர இராணுவ படைக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளிடமிருந்து நன்கொடையை வசூல் பண்ணுறாங்க. அந்த நன்கொடையெல்லாம் வச்சு வெடிமருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த இராணுவ படையில் தற்கொலை படையும் இருக்குது. இங்கே தற்கொலை படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகாரிகள் எல்லாருமே தங்களோட உடம்புல வெடிமருந்து பைய கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு எதிரி நாட்டோட டேங்கர்ஸ் வரும்போது அதுக்கு கீழே படுத்து அந்த டேங்கர்ஸ் அவங்க மேலே ஏறும்போது அது வெடிச்சு செதறி போயிடுது. அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்திய இராணுவம் போர் ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக போஸோட ஆர்மி பின்தங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் மலேசியாவில் இருந்து போஸ் சிங்கப்பூருக்கு காரில் தப்பிச்சிடுறாங்க. அந்த போர் முடிவில் ஜப்பான் பிரிட்டிஷ்கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. 1945 ஆகஸ்டில் போஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ரேடியோ மூலமாக. அது என்னன்னா, ஜப்பான் பிரிட்டிஷிடம் சரண்டர் ஆகிட்டாங்க. டெல்லி அடைய நிறைய வழிகள் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு சுதந்திரம் ஒரு நாள் கிடைக்கும். சுதந்திர இந்தியாவை நாம் விரைவிலேயே பார்க்கலாம் அப்படின்னு பேச்சில் சொல்கிறாங்க. இன்னொரு தகவலாக, கிழக்கு ஆசியாவில் இதை விட மோசமான நிலைமை இருக்குது. நமக்கு இப்போ நடந்திருக்கிறது தற்காலிக தோல்வி தான். இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். இந்தியா வெகு விரைவில் சுதந்திரத்தை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேங்காக் போகிறாரு. பேங்காக்ல இருந்து தென் வியட்நாமில் இருக்கிற சியோன் பகுதியை அடைய ஏரோப்ளைனில் பயணம் மேற்கொள்கிறாங்க. நேதாஜி கூட கர்னல் அபிப்கூர் ரஹ்மான் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் சுதந்திர இலாக்காவில் இருந்து எஸ்ஏ ஐயர் மூணு பேரும் போனாங்க. சியோன் பகுதியில் ஜப்பானோட போர் விமானம் இவங்களுக்காக ஏர்போர்ட்டில் காத்துட்ருக்கு. இவங்க அங்கே போனதும் விமானம் கிளம்ப தயாராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஏரோப்ளைனில் ஒரே ஒரு இருக்க மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் போஸ் ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் கூட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்கிறாரு. நேதாஜி கூட ஹபிப்கூர் ரஹ்மான் போகிறாங்க. அந்த விமானத்தில் ஏறி உட்காந்ததும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த விமானம் தர இறங்கவே இல்லை. 18ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சுபாஷ் சந்திர போஸ் போன விமானம் வெடித்து சிதறியதாக ஜப்பான் ரேடியோ ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, சுதந்திர இந்தியா இராணுவப்படையின் தற்காலிக தலைவர் போஸ் மரணமடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 ஆகஸ்ட் 1945 வாரமோசா தீவு அப்படிங்கிற இடத்துல இந்த பிளாஸ்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த யாருமே இதை ஏற்றுக்கவே இல்லை. போஸ் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புகிறாங்க. ஒருவேளை போஸ் இறந்திருந்தால் அவரோட சவத்தையாவது கொடுத்துருக்கணும். ஆனால் எதுவுமே கிடைக்காததால் கண்டிப்பாக போஸ் உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக நம்புகிறாங்க. போஸ் கூட பயணம் செஞ்ச ஹபிப்கூர் ரஹ்மான் சிறு காயங்களோட தப்பிக்கிறாங்க. போஸும் பைலட்டும் இறந்து போனதாக கடைசியாக செய்தி வந்தது. இதனால் 3 பேர் கொண்ட குழு அமைச்சு போஸ் இறப்பு பற்றின ஆய்வறிக்கையை தயார் பண்ண சொன்னாங்க. டோக்கியோ, சியான், பேங்காக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எங்கெல்லாம் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறாங்க. அவர் எங்கே பயணத்தை ஆரம்பித்து எங்கெல்லாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையும் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டீமில் மொத்தம் 3 பேர்.
அதுல ரெண்டு பேர் போஸ் கண்டிப்பா இறந்து போயிட்டாருன்னு ஆதாரத்தோட சொன்னாங்க. மூணாவது ஆள் சுரேஷ் சந்திர போஸ் இல்ல சுபாஷ் சந்திர போஸ் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமர்ப்பிக்கிறாரு. இதனால மறுபடியும் எல்லாரும் குழம்பி போறாங்க. இந்திரா காந்தி காங்கிரஸோட தலைவரா இந்திய பிரதமரா இருக்கும்போது ஜிடி கோஷலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியை இந்த ஆய்வுக்கு தலைவரா போட்டு சுபாஷ் சந்திர போஸோட டெத்தை பத்தி சரியா சமர்ப்பிக்க சொல்றாங்க. ஜிடி கோஷலா ஆய்வு பண்ணிட்டு சுபாஷ் சந்திர போஸ் இறப்ப கன்ஃபார்மும் பண்றாங்க. ஆனாலும் நேதாஜி குடும்பமும் நண்பர்களும் இதை ஏத்துக்கவே இல்லை, நம்பவும் மறுக்கிறாங்க. 1992 நரசிம்மராவ் பிரதமரா இருக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ்க்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. ஆனா அதை அவங்க குடும்பத்துல உள்ளவங்க ஏத்துக்கல. நேதாஜி உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சரியான தகவல் தெரியாததால இந்த விருதை நிராகரிச்சிட்டாங்க. 2015 சுப்பிரமணிய சுவாமி காங்கிரஸ்ல ஒரு மினிஸ்டர், அவரோட பேட்டியில சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சந்திர போஸ் ஃப்ளைட் கிராஷ்ல சாகல. இந்த விஷயம் நேருவுக்கு காங்கிரஸ்லயும் சில பேருக்கு தெரியும். ரஷ்யால இருக்கிற காட்டு பகுதியில தப்பிச்சு ஜப்பான்ல இருக்கிற மஞ்சூரிய நகரத்தை நெருங்கும் போது அங்க உள்ளவங்களால போஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 1954 தூக்கு தண்டனை கொடுத்ததாகவும் அதனால இறந்து போயிட்டதாகவும் சுப்பிரமணிய சுவாமி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இது அந்த டைம்ல பெரிய வாதத்துக்கு உட்பட்டது அந்த தகவல். நேதாஜியோட பொன்மொழிகள்ல முக்கியமான பொன்மொழி, நீங்கள் உங்களின் குருதியை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். நேதாஜியோட இறப்ப பத்தின சரியான தகவல் கிடைக்கலனாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமான தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த்.